இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பாக்கியா எப்படியாவது பணத்தை வந்து சம்பாதிச்சிடணும், அந்த வீட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நேராக கிளம்பி சமைக்கிறதுக்கு போகிறாங்க. இப்போ வந்து விஷயங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஷோஸ் பாக்கியலட்சுமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துடைய வேல்யூவை கரெக்டாக சொல்லவே மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்றும்லாத ஒரு எட்டு பேர் கலந்துக்கிட்ட காம்படிஷனில் போயிட்டு வந்து அவ்வளோ லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாங்கவாங்க. அதே மாதிரி இப்போங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு நாளைக்கு அஞ்சாயிரம் பேர் அஞ்சுக்கு சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகுது, எவ்வளோ வருமானம் வருது, நமக்கு எவ்வளோ லாபம் நிற்க போகுது அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக அமௌண்ட். அப்போ வந்து 1,00,000 ரூபாய்க்கு மிச்ச அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஏழில் வந்து நான் என்னால் இவ்வளோ பணத்தை தர முடியும், செடியில் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்கேன், அப்படிங்கிற எவ்வளோ பணம் அதை வந்து கொடுத்து அதுக்கு மேலே வந்து பத்தலை அப்படின்னா வந்து அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் வேறு ஏதோ பென்ஷன் பணத்தை வச்சிருக்கேன் நிறைய ராமமூர்த்தி அதில் வந்து கொஞ்சம் பணத்தை வாங்கலாம் அப்படி இப்படின்னு ஓவராலாக எல்லாத்தையும் வாங்கி ஏற்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணணும். அப்படி தானே பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்தில் ஒருத்தர் காசு தரணும், அப்போ தரலை அப்படின்னா விட்டு அனுப்பிடுவார், இது கௌரவ பிரச்சனையும் கூட, வெறும் பண பிரச்சனை மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் காமிக்கவே இல்லை, இவங்க பேசாமல் தனியாக ஒரு முடிவெட்டு நான் சமைக்க போகிறேன் சமைக்கிறோம்னா ஒரு சமையல் ஆர்டர்லேயே வந்து 1,00,000 ரூபா லாபமே கையில் நின்றுடுமா, அப்போ அவ்வளோ நிற்கும் அப்படின்னா அதையாச்சும் வாயை தரேன்னு சொல்லலாம், அதெல்லாம் நானும் தரேன் நீயும் தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் செடியன் செடியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவர் வாழ்க்கையில் அவருக்கு உண்மையிலே வந்து எந்த கஷ்டமே கிடையாது, அவர் சாம் ஜாலியாக தான் இருக்காரு, அவருக்கு வந்து செலவு கிடையாது ஒன்றும் கிடையாது, ஜெனியும் வேறு வந்து அவ்வளோ தூரம் கொஞ்சி அவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃப் எல்லாம் இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் அந்த பொண்ணு வந்து எனக்கு ஐ லைக் யூ செடியன் அப்படின்றது இவர் எது குடிச்சாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏற்கனவே மோதரவை போயிட்டு வீட்டு பிரச்சனைன்னு போயிட்டு அங்கே போய் குடிச்சிட்டு வந்தார், இப்போ திருப்பி குடிச்சிட்டு இப்போ ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்தார், இப்போ தப்பு செஞ்சுட்டு இப்போ குற்றம் வச்சுட்டு சுற்றுறாரு. அந்த பொண்ணு ஒரு நாள் கிளம்பி நேராக வீட்டுக்கே வந்து கடத்தில் வந்து என் வயிற்றில் வந்து செடியனோட குழந்தை வளருது, செடியன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் ஜெனி பலார் நினைஞ்சு வெளில போயிடுவாங்க, ஜெனி ஒன்றும் வந்து பாக்கியலட்சுமி கிடையாது. அப்போ என்ன நடக்க போகுது, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டு இது வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு தவிர, அந்த தப்பை எதுக்கு பண்ணார் அவர், என்ன ஒரு முட்டாள்தான், ஒரு நல்லா இருந்த கேரக்டரை இப்போ வந்து ஏற்கனவே மோசமான கேரக்டர் அதை நல்ல கேரக்டராக மாற்றினாங்க, மாற்றி இப்போ டமால் அப்படின்னு கீழே போட்டு உடைக்கிறமா உடச்சா வச்சுப்பேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, திருப்பி மாலினி அவ்வளோ தூரம் துரத்தி துரத்தி கல்யாணமானவர் குழந்தைருக்குன்னு தெரிஞ்சும் கூட வந்து ஒரு புரிதல் கூட இருந்தால் கூட எனக்கு வந்து புரியுது, ஏதோ ஒரு லைட்டாக வந்து சரி அவங்கள்ட்ட பேருக்குள்ள ஒரு புரிதல் இருந்துச்சு போகிறது உரிமையே கிடையாது, இவர் வந்து பேசவே இல்லை ஒழுங்காக, ஆனால் அதை வச்சு எனக்கு நீ மட்டும்தான் இருக்க செடியுங்கிறாங்க அந்த பொண்ணு, அந்த பொண்ணு உசான்னு தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து அவங்க முன்னாடியே குடிச்சிட்டு உடனே வந்து தப்பு நடந்துச்சு அப்படின்னு வேறு கதையை கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஜோடியை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி ஐயா அப்படிங்கிற மாதிரி அருவறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து